அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவதற்கே அருகதையில்லாத ஒரு கட்சி இருக்குன்னா, அரசியல் கட்சி இருக்குன்னா, அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கடந்த 2 நாளாக வந்துகிட்டு இருக்கிற செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது, திமுக, அண்ணா திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாமக இப்படின்னு நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னா, மக்களுக்கு இல்லை அவங்க சார்ந்த மக்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை என்ன செஞ்சால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்க தெல்லவாரிலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கான், அவனெல்லாம் எப்படி பாஜகவில் உறுப்பினராக்குறது, சும்மா இந்து மதம்னு பூச்சாட்டி காட்டுறது, ஆனால் இந்து மக்களுக்கு விரோதமான அத்தனையும் செய்வது, இப்படி ஒரு போக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கனாக்கா, நம்ம திருப்பனந்தாளில் அந்த சைவ ஆதீனம் அவர் பட்டண பரிவேசம் போவார், அதெல்லாம் முற்போக்கு இயக்கங்கள், திராவிடர் கழகம் போன்ற, கம்யூனிஸ்ட்கள் போன்ற முற்போக்கு இயக்கங்கள் மனிதனை மனிதன் தூக்கி சுமக்கிறது மிகப்பெரிய, அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கொடுமை, அதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பட்டின பிரவேசத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. உடனே இந்து காவலர்கள்னு மார்த்தட்டி எடுத்துருந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதோடைய அடிப்படை இயக்கங்கள்லாம் என்ன செய்யணும், உடனே ஆதீனங்களுக்கு ஆதரவாக திரண்டு நின்றுட்டு முற்போக்கு இயக்கங்களுக்கு எதிராக கலவரங்களை ஏற்படுத்துவாங்க, பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. என்னமோ இவங்க தான் இந்து மதத்துடைய கலாச்சாரம் போச்சு, அது போச்சு, நீங்கள் எப்படி தடுக்கலாம், இது எங்களோட நம்பிக்கை, அப்படி இப்படிலாம் பேசுவானுங்க. இப்படியெல்லாம் வெளியில் பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவானோம்னா, நேராக ஆதீனத்தை போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, உன்னைய பற்றி ஆபாசப்படங்கள் நிறைய நாங்கள் வச்சுருக்குறோம், எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுருவோம், ஒழுங்கு மரியாதையே நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துருன்னு மிரட்டுவாங்க. யாரை, ஆதீனத்துக்கு ஆதரவாக முற்போக்கு இயக்கங்களை எதிர்த்து கலவரம் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் மடத்துக்குள்ளே போய் ஆதீனத்தை உன்னை பற்றி ஆபாசப்படம் இருக்குது, ஒழுங்காக நான் கேட்குற பணத்தை கொடுன்னு மிரட்டுவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. உள்ள ஒன்று பேசுறது, வெளியே ஒன்று பேசுறது. அவங்களுக்கு வந்து இந்து மதத்தை காப்பாற்றணுன்னோ இல்லை இந்துக்களை காப்பாற்றணுங்கிற கொள்கையே கிடையாது. உண்மையிலேயே இந்துக்களை காப்பாற்றுறது எதுனாக்கா திராவிட இயக்கம் தான். அவங்க தான் இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜாதி வாரியாக அவங்கவுங்களுக்கு போய் சேர வேண்டிய இடஒதுக்கீடு பெற்றுத்தருது யாருன்னாக்கா திராவிட இயக்கம். அதுக்கு எதிராக நிற்கிறது யாருனாக்கா பாரதிய ஜனதா கட்சி. இது இப்படி இருக்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்தான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதாவை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ 2 நாளாக அவர் செய்திகள்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அலெக்ஸ் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில பொறுப்பாளர், அவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. எப்படி நடக்குதுனாக்கா, எல்லா வகையான, அதான் பாரதிய ஜனதானே, இந்தியா முழுவதும் போதைப்பொருளை சப்ளை பண்ணுறது கடத்துறது எல்லாமே அவங்க தானே. அப்போ போதைப்பொருள்லாம் கொடுத்துட்டு பயங்கரமான ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில் சீர்காழி சத்தியான ஒரு ரவுடி அவன் கலந்துக்க வர்றான் அப்படின்னு போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. யார் இந்த சீர்காழி சத்தியா அப்படின்னா, ஏறக்குறைய கிட்டத்தட்ட அவன் மேலே ஒரு 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள் அவன் மேலே நிலுவையில் இருக்குது. பல வழக்குகளில் அவன் ஆஜராகாமையே இருக்கிறான். அதனால் நிறைய இடத்துல அவனை கைது பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர். அதனால் அவன் ஒரு தேடப்படுற குற்றவாளி. அது எப்படிப்பட்ட வழக்குகள்லாம் அவன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கானாக்கா, இதே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரத்துக்கிட்ட மாக்கா ஸ்டாலின் ஒரு தர்பர், அவருடைய தம்பி ராஜா, இப்போ 2017 இந்த வருஷங்களில் அவரை வந்து கொன்னுடுறானுங்க. அந்தாலும் பெரிய மனித புனிதெல்லாம் கிடையாது, இதான் இந்தமாரி பிரச்சனைகள் தான், ரவுடிகளுக்குள்ள அல்ல சில பிரச்சனைகள் தான். உடனே அந்த ராஜாவை ஒரு கும்பல் போட்டு எறிஞ்சிடுது. அந்த கும்பலை ராஜாவை, அந்த மாக்கா ஸ்டாலின் தம்பி ராஜாவை போட்டு எறிஞ்ச கும்பலை பழி தீர்க்கிறதுக்காக அந்த ஆள் வேறு இந்த சீர்காழி சத்யா டீமை வச்சு இறக்குறாரு. இவன் என்ன செய்கிறான்னா, பட்டப்பகலில் பொதுமக்கள் மத்தியில் 3 பேரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொள்கிறான்.
அது ஒரு வழக்கு. அதேமாரி கோயம்புத்தூரில் குண்டு போட்டு ஒரு மூணு வாட்டி சம்பவம் பண்ணிக்கிறான், மூணு கொலைகள் பண்ணிக்கிறான், அது ஒரு வழக்கு. அந்த வழக்கில் தான் அவன் ஆஜராகாமல் போலீஸ் தேடி இன்னைக்கு கைது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வழக்கு என்னன்னாக்கா, அந்த அண்ணாமலையில் நம்ம இவனுக்கு தான் தாது மணல்னாலாம் இந்தியாவுடைய கனிம வளங்கள்லாம் பாதுகாக்கிறது மீதே பெரிய மனித புனிதர் மீதே அண்ணாமலைலாம் பீத்திக்கிட்டு தெரியவார்ல, அவன் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா, மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட ஒருத்தவரை கழுத்து அறுத்து கொண்டிருக்கான். இப்படி அவன் மேலே எக்கச்சக்கமான வழக்கு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குற்றவாளி 2020 வாக்கில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றான். எப்படி பெரிய ரவுடி அவனுடைய ரவுடி கும்பலெல்லாம் சேர்த்துக்கிட்டு போய் நயினார் நாகேந்திரன், அப்புறம் சென்னையில் வேட்பாளர் இருந்தார் மனோஜ் இவங்க தலைமையில் அவன் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றான். இப்படி தான் இந்த அக்யூஸ்ட் அங்கே சேர்ந்து தான். இந்த அக்யூஸ்டை தான் போலீஸ் எப்படி பிடிச்சிக்கிறான்னா, இந்த அலெக்ஸ் இருக்கான் பாருங்க, இந்த அலெக்ஸ் சுதாகருங்கிறவன், அவனுடைய அவர் ஒரு வக்கீல், அவருடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இவன் போகிறான். போகும்போது இவன் அங்கே வர்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆள் காரை போய் மடக்கி பிடிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சி அவன் மாட்டிக்கிட்டான், உள்ள இந்த சத்தியாக இருக்கிறான், மாட்டிக்கிட்ட உடனே அவன் ஒரு தந்திரம் பண்ணுறான். என்ன தந்திரம் பண்ணுறான்னா, என்னுடைய மற்ற கூட்டாளிகள்லாம் பக்கத்தில் உள்ள மலையில் தான் தங்கியிருக்கிறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் அவங்க எல்லாருமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ்காரங்களே ஒரு ஏமாத்துறான். போலீஸ்காரங்களை அதை நம்பி அவனை காரில் வச்சு அழைச்சிட்டு போகும்போது நடுக்காட்டுக்கு போனதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை அருவாளை எடுத்து வெட்டி தப்பிச்சு ஓட பார்க்குறான். உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் காலில் சுட்டு அவனை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டான். எப்படிப்பட்ட ஒரு கொடூரன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறான் பாருங்க. ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்டானே அந்த அகோரத்தை இப்போ தான் கச்சி ஓட்டி நீக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரவுடியவனை கச்சி ஓட்டி நீக்கிட்டாங்களா, ஊரறிஞ்ச ஒரு ரவுடியவன், தேடப்படுற குற்றவாளி, நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் பெரு ரவுடி கும்பலோடு போய் சேர்ந்துருக்கிறான். இது ஒரு வழக்கா? அது இல்லாமல் நேத்தி ஒரு செய்தி வருது என்னென்னா, திருவள்ளூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞரணி பொறுப்பாளர், மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர், அது சாதாரண மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர், அவன் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா, 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறான். வீடு கட்டினது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் வீடு கட்டி வாழணுங்கிறது தான் ஒரு லட்சியமாக இருக்கும். ஆனால் அவன் எப்படி வீடு கட்டியிருக்கிறான் பாருங்க, ராத்திரி நேரத்தில் பூட்டி கிடக்கிற வீடுகள்லாம் நோட்டமிட்டு அந்த வீட்டில் போய் கொள்ளையடித்து திருடியே 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறான். அவர் மனோஜ் மெட்ராஸில் உள்ள இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கியமான ஆள். அவர் கூட நான் நெருங்கி நட்பு பாராட்டக்கூடிய அந்த திருடியே 1 கோடி ரூபாய்க்கு திருடியே 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறாங்க. திருட்டு பையன், ரொம்ப நாளாக பயங்கரமான திருடன், வீட்டில் பூட்டியிருக்க வீடெல்லாம் போய் கொள்ளையடித்து திருடியே 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறான். அப்படிப்பட்ட அக்யூஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட இளைஞரணி பொறுப்பு, அவனை இப்போ கைது பண்ணிக்கிறாங்க. நேத்தி பாருங்க, சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவராக இருக்க உதயா, அவரை கைது பண்ணிக்கிறாங்க. எதுக்கு கைது பண்ணிக்கிறாங்கன்னா, பொதுவாக வாகன சோதனை டிராஃபிக் போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று வாகன சோதனை செய்வாங்க. வாகன சோதனை செய்யும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம வாகனம் ஓட்டுறதுக்கான உரிமம், காருக்கான உரிமம், லைசன்ஸு, இன்சூரன்ஸு, இதையெல்லாம் காட்டணும். இது சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய கடமை. போலீஸ்காரங்களுடைய வாகன சோதனைக்கு ஒத்துழைக்கணும். ஆனால் போலீஸ்காரங்க எல்லா வண்டியும் மறித்து வாகன சோதனை செய்யும்பொழுது இந்த உதயாவுடைய வண்டியும் வருது. வந்த உடனே இவர் கார் விட்டு இறங்கி, ஏய் என்ன என் வண்டியை மறைக்கிறியா, நான் யார் தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படிங்கிறாரு. ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன்னா பெரிய ஆளா, அவங்கள மறைக்கக்கூடாது, அவங்களுக்கு தனி சட்டமா, எல்லாரையும் மறைக்கிறான், எல்லாரும் ஆவணத்தை கொடுக்குறான், நீ பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாக்கா பெரிய ஆளா, கொடுக்கக்கூடாதா, லைசன்ஸ் இல்லாமல் நீ வண்டி ஓட்டலாமா, இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி வச்சுக்கலாமா, கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, இல்லை அவங்க இல்லை பேருக்கு அந்த ஆள்கிட்ட, உடனே நீ எப்படி என்னை மறைக்கலாம் அப்படின்னு அந்த பெண் காவலரை ஆபாசமாக பேசுகிறான், மிரட்டுறான்.
பக்கத்தில் இன்னொரு ஆண் போலீஸும் அவருடைய குரல் வருது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஐயோ மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை குடியா, அதானே இது தமிழ்நாடுங்கிறது வந்து சுயமரியாதை பூத்து குலுங்குகிற ஒரு மாநிலம், ஒரு இது இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நாடு தமிழ்நாடு. ஏன்னா இங்கே தான் பெரியார் பிறந்து சுயமரியாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழன்னாலே சுயமரியாதை உடையவன் தான் தமிழன். அந்த அளவுக்கு இந்த மண்ணை இந்த மக்களை பக்குவப்படுத்தி போயிருக்கார். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நீ பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டேன்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா? போலீஸ்காரங்களே போய் உரிமையில் பேசுகிறான், பெண் காவலரை போய் ஆபாசமாக திட்டுறான், அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பஞ்சாயத்துக்கு வராரு, நல்ல தாடிகளை வச்சுக்கிற நல்ல சாமியார் மீதாக இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்காரங்க பண்ண தப்புக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி எங்கே கோர்ட்டில் போய் ஒப்படைக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை நீங்கள் அவனை கொண்டுட்டீங்க, யார் உதயாவை போலீஸ்காரங்களும் கொண்டுட்டாங்களாம்மா, இல்லைன்னா காட்டுங்க அப்படிங்கிறான். எதுக்கோ கேட்குறான்னு கேட்டுங்க. ஆனால் எப்படிப்பட்ட அது மனநிலையை, எப்படிப்பட்ட மூளை, எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரனை பாருங்கள். ஒரு அக்யூஸ்டை போலீஸு கைது செய்துன்னா கைது செய்து கோர்ட்டில் போய் ஒப்படைச்சு அப்புறம் இப்போ நீதிபதியிட்ட சொல்லி போலீஸ் காவல் எடுத்து அவனை விசாரிப்பாங்க. இது நடைமுறை. கைது பண்ணிட்டான்னா ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. உனக்கு வேணும் அவனை பார்க்கணுன்னா நீ ஒரு ஆட்கொணர்வு மனுவை போடு, சட்டப்படி தான் போகணும். அதை விட்டுட்டு நான் ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்து நடுரோட்டில் நிற்கிறது, போலீஸ்காரன் வந்தாக்கா அக்யூஸ்டை கொண்டு விட்டான்னா அது கொண்டு விட்டாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் சார்? நீ அதை கேட்க நீ யார், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? போலீஸ்காரன் கைது பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு, கம்ப்ளைண்ட்டு கூட சட்டத்தை எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவன் என்ன கேட்குறான் பாருங்க, இல்லை நீ அவனை கொண்டுட்டீங்க, போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அவனை கொண்டுட்டீங்க, அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படி ரூமரை கிளப்புறாங்க பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த நாடு தமிழ்நாட்டில் அதிகரித்தா என்ன ஆகுறது? இருக்க அக்யூஸ்ட் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறாங்க. மக்களை அச்சுறுத்தி ஒரு ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் வடநாட்டிலலாம் இப்படி தான் பண்ணி மக்கள் எல்லாம் மிரட்டி வச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு மீது இன்னும் வடநாட்டிலலாம் விழிப்புணர்வு வரல. அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குதுன்னா இது போன்ற ரவுடிகளை வச்சு மக்களை பயமூர்த்தி தான் ஜெயிக்க வைக்கிறாங்க, ஜெயிச்சுட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. எனவே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள இளைஞர்களையும் நான் கேட்குறேன், தயவுசெய்து அந்த கட்சி விட்டு வெளியேறிடுங்க. நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், எல்லா இளைஞர்களும் எதையாவது சாதிக்கணும், அப்படி வாங்க. இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டு இளைஞர்களும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு இனம் நம்ம இனம். நாம் நான் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்து உங்கள் மூளையை வீணாக்கிக்கிறாதீங்க, உங்களுடைய மனித ஆற்றலை நாசம் பண்ணிக்காதீங்க. தயவு செய்து சொல்கிற பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்கள்லாம் அந்த கட்சியை விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ வெளியேறிடும். அந்த கட்சியுடைய வர செய்திகள்லாம் பாருங்கள், இருக்க ஆவாச குப்பை கேட்டிராக என்ன பண்ண, கட்சி உறுப்பினர்களை வீடியோ காலில் வர வச்சு ஆபாசமாக வர வச்சு இந்த ஆள் பூஜைகளை பண்ணதான் எவ்வளோ செய்தி வருது. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி வருகிற செய்திகள்லாம் தயவு செய்து உற்று நோக்கி பாருங்கள், எல்லாம் ஒன்று ஆபாசமாக வரும், இல்லை அடிதடியாக வரும், இல்லைன்னா ரவுடிசமாக வரும், ஆக்கப்பூர்வமாக ஒன்று கூட வராது. ஏதாவது பொய்யை உளருவான், திட்டம் போட்டு வேணுங்கிறே பொய்யை உளருவான். அப்படி உளர்றதுக்காகவே ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க, அவர் தான் அண்ணாமலை. பொய் சொல்கிறத விட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது, வரலாறு அவர் தான், அவர் சொல்கிறது தான் வரலாறு, உண்மையே நடந்திருக்காது, நடந்த மீதே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இளைஞர்களே, இளைஞர்களை பெற்ற தாய் தந்தையர்களே, தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி விட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறிடுங்க. அதுதான் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு நல்லது. இங்கே பாரதிய ஜனதான்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, அது ஆபத்தான கட்சியாக இங்கே இருக்குது. விஷம், விஷமாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த தமிழ் சமுதாயத்தையும் விஷமாக அது மாற்றுறதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிப்போம், தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.